श्रीमान वेंकटनाथार्य कवितार्किय केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ता सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राद्यौ दंपती जगदांपदी वेदांत गुरुमुखार्जित वागीश पदारविंद मधुपालिम श्री ब्रह्मतंत्र गलिजिन मणिमालां वंदिशीय सुमहार्गां पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शठगोपसूक्तेः सहस्रषट्संख्यकभाष्यकारं सटारिनामानमहं प्रपद्ये। शिवपतियान भगवान अवरुडे अवतार कारणम्नु पाता साधु रक्षणं पन्ननं दुष्ट निग्रहं पन्ननं சஸ்திரபாணியாக வரும்பொழுது அவர் சாது ரட்சணமும் பண்ணேர் துஷ்ட நிகிரகம் பண்ணேர், இருந்தாலும் சாதுக்களுக்கு இன்னும் அதிக அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சஸ்திரபாணியாக அவதாரம் பண்ணால் போராதுன்னு சாஸ்திரபாணியாக அவதாரம் பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியர்களாகவும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களாகவும் பகவானே சங்கல்பித்து அவதரிக்க வைக்கிறார். அப்படி இந்த நன்னாளில் ஐப்பசி மாதம் பூராட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் உடைய அவதார திருநட்சத்திர மகோத்சவம். இன்னைக்கு சுவாமி பிள்ளானுடைய வைபவத்தை பார்ப்போம். சுவாமி பெரிய திருமலை நம்பிகள் அவருடைய குமாரர், இரண்டாவது குமாரர். சுவாமி திருமலை நம்பிகள் ஆளவந்தாருடைய சிஷ்யர், ஆளவந்தாருடைய பூர்வாசிரமத்து பேரன் அப்படின்னு. சுவாமி ஆளவந்தாருக்கு அவருடைய பூர்வாசிரம குமாரரான திருவரங்க பெருமாளரையர், அவருடைய குமாரர் திருமலை நம்பிகள். அவர் ஆளவந்தார் சிஷ்யராகவே இருந்தார். ஆளவந்தார் ஒரு வாட்டி திருவேங்கடமலை திருவாய்மொழி பாசுரம் சொல்லும் பொழுது திருமலையில் அங்கே கைங்கரியம் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சும் பொழுது திருமலை நம்பிகள் தானே போய் திருமலையில் கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு வந்தார். முதல் முதல்ல திருமலையே வாசஸ்தானமாக அங்கேயே பூர்த்தியாக இருந்து கைங்கரியம் பண்ணதுன்னு பார்த்தா சுவாமி திருமலை நம்பிகள் தான். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தால் வந்து கைங்கரியம் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து கைங்கரியம் பண்ணிவிட்டு போவான், ஆனால் வாசஸ்தானமாகவே திருமலையிலேயே இருந்து. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தா அவதான் பிரதமாச்சாரியன் திருமலை நம்பிகள் இருந்து அங்கே கைங்கரியம் பண்ணவர். அவருடைய வம்ச பாரம்பரியமாக தோழப்பாச்சார் அப்படின்னு இன்றும் திருவேங்கடமுடியானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். தீர்த்த கைங்கரியமும் மந்திரபுஷ்ப கைங்கரியமும் பண்ணுவார். அவருக்கு இரண்டாவது குமாரர் குறுகைப்பிரான் பிள்ளான், சுவாமி பிள்ளான். சின்ன குழந்தையிலிருந்தே அவள் அப்பாவோடையே இருந்து திருவேங்கடமுடியானுக்கு கூடவே இருந்து சகாயம் பண்ணி கைங்கரியம் பண்ணுறவர். ஸ்ரீரங்கத்திலிருந்து யாத்திரைன்னு யார் வந்தாலும் திருமலைக்கு திருமலை நம்பிகள் கிட்டே போய் அவரை சேவிக்கும் பொழுது அவர் கேட்பார், ஸ்ரீரங்கத்திலெல்லாம் உற்சவங்கள்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு, சுவாமி ராமானுஜர் காலக்ஷேபம் கோஷ்டிலாம் எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது அவளும் ராமானுஜருடைய வைபவம் இதெல்லாம் சொல்லும் பொழுது திருமலை நம்பிகள் எவ்வளவு சந்தோஷப்படுறாரோ குழந்தையாக இருந்த பிள்ளானும் அவ்வளவு சந்தோஷப்பட்டு தினமும் ராமானுஜருடைய வைபவத்தை திருமலை நம்பிகள் கிட்டேயே கேட்பாராம், எப்படி பேரருளாளன் அவருக்கு அனுகிரகம் பண்ணேர், எப்படி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் அனுகிரகம் பண்ணேர் அப்படின்னு அவருடைய வைபவத்தெல்லாம் கேட்டே வளர்ந்தவர். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தை விசேஷார்த்தம் காலக்ஷேபமாக திருமலை நம்பிகள் கிட்டே வந்து பண்ணணும் அப்படின்னு ராமானுஜர் திருவுள்ளம் பற்றி திருப்பதிக்கு வந்து அங்கே ஒரு வருஷம் இருந்து அங்கே ராமாயண விசேஷார்த்தங்களெல்லாம் கேட்டு காலக்ஷேபமாக அங்கே பண்ணார். அதுக்கப்புறம் அது முடிந்த உடனே திருமலை நம்பிகளுக்கு ஒரு ஆசை, தன்னுடைய புத்திரரான குறுகைப்பிரான் பிள்ளானையும் ராமானுஜரோடையே இருந்து அவர்கிட்டே இவர் நிறைய விசேஷ அர்த்தங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு. சுவாமி ராமானுஜர்கிட்டயே பிள்ளானையும் வளர்த்து நம் சம்பிரதாயம் வளர ஒரு சத்பாத்திரமாக இருப்பான் அப்படின்னு இவரை நீரே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல ராமானுஜரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சின்ன வயசுலேயே அவருடைய அந்த பக்தியெல்லாம் பார்த்து ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டும் போய் எல்லா விசேஷார்த்தங்களும் வேதார்த்தங்கள் வேதாந்தத்துக்கு பாஷ்யம் அதெல்லாம் உபதேசம் பண்ணி ரகசியார்த்தங்கள் பிரபந்தம் எல்லாத்தையும் சுவாமி ராமானுஜரே திருக்குறுகை பிள்ளானுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்போது ஒரு சமயம் திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணும்பொழுது ராமானுஜர் அங்கே கோவிலில் வந்து அரையர் சேவை உற்சவம் நடக்கும் இல்லையா, அங்கே அபிநயம் பண்ணுவார். அதையே வந்து அவர் தனியாக இருக்கும்பொழுது ஏகாந்தமாக இருக்கும்பொழுது அபிநயம் பண்ணி ராமானுஜர் பார்த்துட்டுருக்கார். தன் மனசிலேயே திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணிட்டுருக்கார். அந்த பாசுரத்தை அவர் வெளியில் சொல்லலை. அங்கேருந்து சுவாமி குறுகைப்பிரான் பிள்ளான் அங்கேருந்து எட்டி பார்க்கும் பொழுது
அவருடைய அபிநயத்தை பார்த்தே அந்த பாசுரம் என்ன அப்படின்னு சொல்கிறேராம். திருமாலிரஞ்சோலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சம் நிறைய புகுந்தான் அப்படின்னு அந்த பாசுரத்தை அப்படியே சொல்லும் பொழுது சுவாமி பாஷ்யக்கார், யார் அது, நம் பிள்ளானோ அப்படின்னு வெளில வந்து பார்த்தேராம், சந்தோஷப்பட்டேராம் பிள்ளான்தான் அப்படின்னு. ஏன்னா பாசுரத்தை வைத்து அபிநயம் பண்ணுறது கொஞ்சம் சுலபம், ஆனால் அபிநயம் பண்ணுறதை பார்த்து அந்த பாசுரம் யாரும் இன்னும் பக்கத்தில் இருந்து சொல்லலை இல்லையா, அந்த அபிநயத்தை பார்த்தே அந்த பாசுரம் இதுன்னு கண்டுபிடிச்சேரானா அவருக்கு அந்த திருவாய்மொழியில் எப்பேற்பட்ட ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு அவர் குறுகைப்பிரான் பிள்ளான அரவணைச்சி உச்சி முகுந்தேர், எல்லாரையும் கூட்டு சந்தோஷப்பட்டு சொன்னேர், விசேஷ அனுகிரகம் பண்ணுறேர், இந்த குழந்தை சாதாரணமானவன் இல்லை, நாதமுனிகள் ஆளவந்தாருடைய அனுகிரகம் பெற்றவன். ஏன்னா நாதமுனிகள் தானே முதல் முதல்ல திவ்ய பிரபந்த நம்மாழ்வார்கிட்ட உபதேசம் வாங்கி எல்லாருக்கும் சொன்னவர். அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்ணுறார் சுவாமி பிள்ளான் அப்படின்ற அவர் திருநாமம். அப்போ தான் திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்படின்ற திருநாமத்தையும் அங்கே சூட்டுறார். ஏன்னா நம்ம ஆளவந்தாருக்கு சரம திருமேனியாக இருக்கும்பொழுது அவருக்கு மூணு ஆசை இருந்தது, மூணு விரல் மடங்கி இருந்தது அப்படின்னு ராமானுஜரும் பார்த்து அது என்ன அப்படின்னு கேட்க அவள் சிஷ்யாலாம் சொல்கிறா ஆளவந்தாருடைய மூணு ஆசைகள் அப்படின்னு பார்த்தா, பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமாக பாஷ்யம் அமைக்கணும், இரண்டாவது பராசரர் நமக்கு பண்ண உபகாரத்தினாலே அவருடைய திருநாமத்தை நம் சம்பிரதாயத்திலே வந்த ஒரு குழந்தைக்கு அந்த பேரை வைக்கணும் அப்படின்னு பராசரர் அப்படின்னு கூரத்தாழ்வாருடைய குமாரரான பராசர பட்டருக்கு அந்த திருநாமத்தை வைக்கிறார். அதுக்கப்புறம் நம்மாழ்வாருடைய திருநாமத்தை நம் சம்பிரதாயத்திலே வந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சமயத்தில் இவர்தான் அப்படின்னு குறுகைப்பிரான் பிள்ளான் அப்படின்ற பிள்ளானுக்கு அந்த திருநாமத்தை சூட்டுறார். அதுக்கப்புறம் எல்லாரையும் கூட்டு இவர்தான் என்னுடைய ஞானபுத்திரன் அப்படின்னு சொல்லி இவரை கொண்டு ஆறாயிரப்படி வியாக்கியானம் பண்ணணும் திருவாய்மொழிக்கு அப்படின்னு ராமானுஜர் அங்கே சொல்ல, அங்கே ஆறாயிரப்படி அப்படின்னா 32 எழுத்து எழுத்துக்கள் இருந்தால் ஒரு படி அப்படின்னு சொல்லுவா, அந்த மாதிரி 6000 படி வர அளவுக்கு, அந்த எழுத்துகள் வர அளவுக்கு இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு பாஷ்யக்கார் சொல்கிறார். இது ரொம்ப விசேஷமான ஒரு கட்டாட்சம். ஏன்னா இது எப்படின்னா ராமாயணத்தில் ராமர் வந்து அங்கே வானரர்கள்லாம் பார்க்குறா, யார் போய் சீத்தையை தேடிட்டு வரப்போகிறா அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே எப்பேற்பட்ட பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கா, வானரர்கள்லாம் இருக்கா, சுக்ரீவன் போல ராஜாக்கள்லாம் இருக்கா, ஆனால் ராமர் அந்த மோதிரத்தை எடுத்து ஹனுமார்கிட்ட கொடுத்து சீத்தையை பார்க்கும் பொழுது இதை ஞாபகார்த்தமாக கொடும் அப்படின்னு சொன்ன உடனே சுக்ரீவனுக்கு தெரிஞ்சிருத்தான் இந்த காரியத்தை பண்ணக்கூடியவர் ஹனுமாராகத்தான் இருக்கணும், ஹனுமாரை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா மற்றவாளுக்கு அந்த சக்தி இல்லையான்னா, சக்தி இருக்குது எல்லாருக்குமே, ஆனால் ராமருடைய கட்டாட்சம் அங்கே வந்து ஹனுமார் கையில் தான் மோதிரத்தை கொடுத்தேரோ. அப்படி ராமானுஜர் சிஷ்யர்கள் பல பேர் எல்லாருமே பெரிய பெரிய மகான்கள் ஆச்சாரியர்கள், ஆனாலும் ராமானுஜர் வந்து பிள்ளான்னு கட்டாட்சம் பண்ணி இதை நீரே பண்ணணும் அப்படின்னு அந்த 6000 படி வியாக்கியானம் பண்ண உடனே ராமானுஜரே அதை பூர்த்தியாக இருந்து ஒவ்வொன்றுத்தையும் அனுபவித்து அதுக்கு 6000 படி அப்படின்ற பெரும் வைத்து, ஏன்னா எப்படி ராமாயணத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம சொல்லுவோம் வால்மீகி ராமாயணத்தை லவகுசா மூலமாக ராமரே கேட்டேர் அப்படிங்கிறா போல, ராமானுஜரே இதை பூர்த்தியாக கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணுற மாதிரி இந்த 6000 படி காலக்ஷேபமும் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு சமமாக இது அப்படின்னு சொல்லி ரொம்ப அனுகிரகம் பண்ணேர். அற்புதமான எப்படி பாஷ்யங்கள் பிரம்மசூத்திரத்துக்கு பல பாஷ்யம் இருந்தாலும் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு சரஸ்வதி தேவியே அதுக்கு பேரை சூட்டினா, ஸ்ரீ அப்படின்ற தாயார் பேரோடே ஆரம்பிக்கிற மாதிரி அப்படி பல வியாக்கியானங்கள் திருவாய்மொழிக்கு இருந்தாலும் முதல் முதல் வியாக்கியானம் அதுவும் பாஷ்யக்காரரே அனுகிரகம் பண்ணி 6000 படி அப்படின்னு திரு அப்படின்னு ஸ்ரீக்கு பதிலாக இங்கே தமிழில் திரு அப்படின்னு தாயாருடைய பேரோடையே இங்கே ஆரம்பித்தது அற்புதமான விசேஷம். இத்தனை பேர் இருக்கச்ச குறுகைப்பிரான் பிள்ளானை தேர்ந்தெடுத்தேரேன்னா அப்படி அவருக்கு திருவாய்மொழியில் அப்பேற்பட்ட அனுபவம். அங்கே சாக்ஷாத் சுவாமி இதை எடுக்கும்போது சொல்கிறார், ஸ்ரீமன் நாதமுனி திருவம்சத்திலே அவதரிக்கிறாய் அப்படின்னு, நாதமுனி வம்சத்திலே வந்தவர், அந்த நாதமுனி தானே முதல் முதல்ல பிரபந்தங்கள்லாம் அந்தந்த ஆழ்வார்கள் அங்கங்கே பண்ணியிருந்தாலும் அந்த 4000 அப்படின்னு ஒரு காலத்தில் இல்லை, அப்பேற்பட்ட திருப்பியும் நாதமுனிகள் தானே நம்மாழ்வார்கிட்ட உபதேசம் வாங்கிண்டேர்.
அதுக்கப்புறம் பெரிய திருமலை நம்பி குமாரராய் நம்முடைய ஸ்ரீபாதத்தை ஆசிரயித்தவராய்னு ராமானுஜருடைய திருவடியில் ஆசிரயித்தர், பக்தியோடே இருந்தேர். திருமலை நம்பிகள் மேலே அப்பேற்பட்ட ஈடுபாடு என அவருக்கு ராமாயணம் காலட்சேபம் பண்ணதுனால அவரும் ஆச்சாரியர். அப்படி பிதாவுக்கு புத்திரனை பார்த்தால் எவ்வளவு சந்தோஷமோ ஆச்சாரியருக்கு சிஷ்யனை பார்த்தால் அவ்வளவு சந்தோஷம். சமுத்திரத்திலிருந்து அந்த பூர்ண சந்திரன் ராத்திரி வரும்பொழுது சமுத்திரத்திலிருந்தே உதயிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா ராமானுஜர் கிட்ட அப்பேற்பட்ட ராமானுஜம் கிட்டேந்தே இவர் உதயிச்சார். அப்பேற்பட்ட பில்லான் ராமானுஜர் எப்படி கட்டாட்சம் பண்ணுறேன்னா, தம்மை போலே அனவதிக வைபவங்கள் உடையவனாய் திருக்குறுகை பிரான் பில்லான் இருக்க அப்படின்ற ராமானுஜர் போலேயே வைபவத்தை கொண்டவர், தனக்கு சமமாக அவர் பாவிக்கிறாராம் ராமானுஜரே. இவருடைய ஞானத்தை பார்த்து, இவருடைய விசேஷ அர்த்தங்கள்லாம் இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்து ராமானுஜரே நம்மை போலே இவன் நம் பிள்ளான் அப்படின்னே சொல்கிறார் என்று அற்புதமாக கொண்டாடுறார் எல்லா பெரியவர்களும். அதனாலே தான் இவருக்கு ராமானுஜர் இந்த கட்டளையிட்டேர் அப்படின்னு. சுவாமி வடுகை நம்பிகள் எதிராஜ வைபவத்தில் சாதிக்கும் பொழுதும் குருகை பிரான் பிள்ளான் பற்றி மூன்று அற்புதமான விஷயங்கள் எடுக்கிறார். இவர் ராமானுஜருடைய ஞானபுத்திரர், அது ராமானுஜரே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறார் இதை எடுக்கிறார். அப்புறம் எம்பெருமானாருடைய பாதுகை அப்படிங்கிற சிஷ்யாவில் பிரதம சிஷ்யராக இருக்கிறதுனால் இவரே பாதுகை அப்படின்னும். அப்புறம் ராமானுஜர் தனக்கு பிரதிநிதியாய் தானே பண்ணியிருக்கலாம் வியாக்கியானம், இருந்தாலும் நமக்கு சமமாக வைத்து இவருக்கு அனுகிரகம் பண்ணி நீர் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுனால அப்பேற்பட்ட வைபவம் கொண்டவர் நம் பிள்ளான் அப்படின்னு வடுகு நம்பிகள் இதை சாதிக்கிறார். அப்படி பகவத் விஷய காலக்ஷேபமும் விசேஷமாக ஸ்ரீபாஷ்யத்தோடு பண்ணணும் அப்படின்றது ராமானுஜர் எல்லா தன் சிஷ்யாளுக்கெல்லாம் சொல்கிறார். ராமானுஜருடைய அவதார சமாப்தி காலத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் தாயார் பெரிய பிராட்டி நம்பெருமாளை சேவித்து தான் பரமபதத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு விஜாபனம் பண்ணிட்டு வரைச்சு எல்லா சிஷ்யர்களும் ரொம்ப கஷ்டப்படுறா, ராமானுஜர் இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் என்ன கதி, அப்படி ராமர் எப்படி எல்லாரையும் வைகுண்டத்துக்கு கூட்டு போனாலும் எங்களையெல்லாம் நீர் கூட்டிட்டு போகணும், உண்மை இல்லாமல் இங்கே ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு எல்லா சிஷ்யாலும் சொல்ல ராமானுஜர் எல்லாரையும் சமாதானப்படுத்துகிறார். ஏன்னா ஒரு பிரபத்தி பண்ணவன் தன்னுடைய ஆத்மாவையே நம்ம பரநியாசம் பரசமர்ப்பணம் பண்ணிய பின்னே அது பகவான் என்னைக்கு அவன் தேகாவசானே முக்தி சாத்து இந்த தேகத்தை அவன் என்னைக்கு அவன் கிட்ட கூட்டுக்கிறானோ அப்போ இருக்கணும், நம்மளா எதுவும் பண்ணிக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் சொல்லி நம் பிள்ளான் இருக்க கவலை ஏன், உமக்கெல்லாம் வழிகாட்டியாக நம் பிள்ளான் இருப்பேர் அப்படின்னு சொல்லி இந்த சம்பிரதாயம் ராமானுஜர் தான் நம்ம சம்பிரதாயத்தை பலவிதமாக பரப்ப வேண்டும் எப்படின்னு நினச்ச ராமானுஜருக்கு முன்னாடி பார்த்தா ஒவ்வொரு ஆச்சாரியராக தான் இதில் இருந்தால் ராமானுஜர் இந்த சம்பிரதாயத்தை பலவிதமாக பரப்பணும்னு 74 சிம்ஹாசனாதிபதிகளை நியமனம் பண்ணார். அவளுக்கு சங்கச்சக்கரத்தை கொடுத்து சமாசேனங்கள் அந்த மந்திரோபதேசங்கள்லாம் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் அவளுக்கு கொடுத்தார். அந்த 74 சிம்ஹாசனாதிபதியிலையும் 4 பேர் முக்கியமாக தேர்ந்தெடுக்கிறார் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபங்கள் பண்ண. ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனத்துக்கு சுவாமி குருகைப்பிரான் பிள்ளான், நடாதூர் ஆழ்வான், கிடாம்பி ஆச்சான், முதலையாண்டான்னு 4 பேர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த 4 பேர்லேயுமே முக்கியமாக பிள்ளானை தேர்ந்தெடுத்து இவர் உபயசிம்ஹாசனாதிபதி அப்படின்னு ஸ்ரீபாஷ்யமும் பகவத் விஷய காலக்ஷேபமும் ரெண்டும் தன் சிஷ்யாளுக்கு சொல்லித்தர சொல்லி உபயசிம்ஹாசனாதிபதியாக சுவாமி குருகை பிரானை தேர்ந்தெடுக்கிறார். எல்லாரும் அற்புதமாக எல்லா சிஷ்யாலும் சொல்லும் பொழுது 3 அர்ச்சாவதார திருமேனியாக எல்ல பண்ணலாம். ராமானுஜர் இல்லாத போது அர்ச்சா திருமேனியிலே அவருடைய வைபவத்தை கொண்டாடலாம், அவருக்கு கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு சுவாமி ராமானுஜரே 3 ராமானுஜருடைய அர்ச்சாவதாரம் பிரதிஷ்டை பண்ணி நியமனம் பண்ணுறார். அதில் ஸ்ரீரங்கத்தில் உற்சவர் இன்றைக்கி நம்ம சேவிச்சுட்டுருக்கிறவர் சுவாமி பிள்ளான் பிரதிஷ்டை பண்ணவர். ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற சுவாமி ராமானுஜருடைய அர்ச்சாவதாரம் முதலையாண்டான் பிரதிஷ்டை பண்ணார். அப்புறம் திருநாராயணபுரம் மேல்கோட்டையில் சுவாமி கிடாம்பியாச்சான் பிரதிஷ்டை பண்ண ராமானுஜர். அதுக்கப்புறம் நடாதூர் ஆழ்வான் வந்து காஞ்சிபுரத்திலே தேப்பெருமாள் சன்னதியிலே இருக்கணும்னு ஒன்று, அங்கேயும் ராமானுஜருடைய அனுகிரகத்திலே அவருடைய கட்டளையிலே அங்கே நடாதூராழ்வான் ராமானுஜர் சன்னதியை பிரதிஷ்ட பண்ணுறார் அங்கே. அப்படி அற்புதமாக இந்த 4 சிம்ஹாசன ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனமாக இவா 4 பேரும், அதுலேயும் முக்கியமாக நம் சுவாமி குருகை பிரான் பிள்ளான உபய சிம்ஹாசனாதிபதியாக தேர்ந்தெடுக்கிறார். அப்பேற்பட்ட பிள்ளான் நம் ராமானுஜருடைய கடைசி காலத்திலே கூட அவர் வைகுண்டம் செல்லும் பொழுது பிள்ளானுடைய திருமணியிலே தன்னுடைய திருமுடியை வைத்து கொண்டு பாதமும் கிடாம்பியாச்சான்
உடைய திருமடியிலே வைத்து கொண்டு பரமபதத்துக்கு போனார். அப்பேற்பட்ட பாக்கியசாலி நம் பிள்ளான். அவருக்கு அப்புறம்தான் இங்கே வந்து உபய வேதாந்த பரம்பரை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு தீபத்திலிருந்து இன்னொன்று தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அந்த போலே திருகுரகை பிரான் பிள்ளானுக்கு சிஷ்யராக எங்களாழ்வான், எங்களாழ்வானுக்கு சிஷ்யராக நடாதூரம்மாள், நடாதூரம்மாளுக்கு சிஷ்யராக அப்புள்ளார், அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் அப்படின்னு இந்த உபய வேதாந்த பரம்பரை நமக்கு வந்தது. அதில் முதல்ல பாஷ்யக்காருக்கு அடுத்தது சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் தான். அதனால தான் இன்றைக்குமே நம்ம பெரிய பரகாலமட்ட பரம்பரையிலேயோ அப்புறம் சில சுயமாச்சாரியார் அவ திருநக்ஷத்திர சம்பாவனை கிரமத்தை பார்த்தால் முதல்ல தாயார் பெருமாள், அப்புறம் சூடிக்குடித்த நாச்சியார் சம்பாவனை, அப்புறம் வேதபுருஷன் நம்மாழ்வார், அப்புறம் பாஷ்யக்கார், அப்புறம் குருகை பிரான் பிள்ளான் அப்படின்ற அந்த கிரமத்தில், அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன், அந்த கிரமத்திலே தான் சம்பாவனை கிரமம் இன்றைக்கும் இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான நம் பரம்பரை உபய வேதாந்த பரம்பரைக்கு முதலாக திருக்குறுகை பிரான் பிள்ளான் எழுந்திருந்தார். அவருடைய வைபவம் அப்பேற்பட்ட வைபவம். அதனால் நம்ம எல்லாருமே அந்த பகவத் விஷய காலக்ஷேபமும் சுவாமி குருகை பிரான் பிள்ளான் பிரார்த்திச்சு எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு திருவாய்மொழி நம்மாழ்வார் அனுபவத்தை அவர் அப்பேற்பட்டு அப்படி நமக்கு எடுத்து காட்டினார் அப்படின்னு அவரையே நம்மெல்லாம் பிரார்த்திக்கணும். அப்படி எம்பெருமானார் தரிசனம் அப்படின்ற இந்த சின்ன பாகவத்தாலெல்லாம் சேர்ந்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்தியை கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாயின் எல்லாரோடையும் சேர்ந்து வைபவமாக கொண்டாடணும் அப்படின்னு இன்றைக்கி ஆரம்பித்தார். அந்த எம்பெருமானார் தரிசனம் இன்றைக்கி தான், இன்றைக்கி சுவாமி குருகை பிரான் பிள்ளான் தன்னுடைய ஞானபுத்திர அவருடைய திருநட்சத்திரத்துக்கே தொடங்கணும் அப்படின்னு எம்பெருமானாருடைய அனுகிரகம் இன்றைக்கி நம்ம ஆரம்பித்தோம். இப்படி இருந்து தினமும் இதே போல் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவளுடைய அவதார உற்சவங்கள் வைபவங்கள் எல்லாம் நம்ம கொண்டாடணும்னு பகவானையும் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாரையும் பிரார்த்திப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே, ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.